ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் எஸ் மதுசூதனன் தயாரிப்பில் லிங்கா ஆர் எஸ் கார்த்திக் இணைந்து நடிக்கும் பரோல் நவம்பர் 11 முதல் திரையரங்குகளில். ஃபேஷியல் டிராயிங்ஸ் 5 மெத்தடில் ஃபேஸ் வரையலாம். ஒரு இன்ச் இடம் கூட டிசைன் இல்லாமல் இருக்காது. 5th செஞ்சுரி சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்ம பாறையில் வரைஞ்சிருந்தாங்க, நிறைய ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் ஏன் அஜந்தா நான் எடுத்து சொல்கிறேன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் என்னோடது. நான் அவ்வளோ மைன்யூட் ஒர்க் இருக்கு, டோட் வச்சு தான் இது பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட். பக்காவான மெஷர்மெண்ட் நம்ம அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிருந்தாங்க. அதாவது தாளம் அங்குலம் எவோ அப்படி ஒரு மெஷர்மெண்ட்டு, நெல்மணியோட மேலே சின்ன டோட் இருக்கும்ல அந்த அளவு வரை நமக்கு இருக்கும். நம்ம கோயில்களோட சிலைகள் எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து ரொம்ப வருத்தத்தில் தான் இந்த பிக்சர் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பழங்காலத்து அந்த ஒரு கம்யூனிட்டி, விஸ்வகர்ம கம்யூனிட்டி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டு என்னன்னா, இது அதோட அளவுகள் எல்லாமே வந்து அவங்க கீப் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குள்ளதை அவங்க வச்சுருக்காங்க. இது அக்ரிலிக் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் நான். நம்ம மதுரை மீனாட்சி டெம்பிள் நீங்கள் பாருங்கள், அங்கே வந்துட்டு கடவுள் மட்டும் இல்லை, ராஜாக்கள் இருக்கும், அடியாக்கள் இருக்கும், அது தாசிங்க இருக்கும், எல்லாருமே இருக்கும். சென்னகேசவா கர்நாடகா, கேரளா இங்கே மதுரை மீனாட்சி டெம்பிள், ஸ்ரீரங்கத்தில் அந்த டெம்பிளில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாட்டமி உங்களுக்கு அங்கே பார்க்கலாம். வணக்கம், நான் ஆர்டிஸ்ட் நந்தகுமார். நான் சென்னையில் இருக்கிறேன். இப்போ சென்னை வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேசிக்கலி ஐ எம் மலையாளி. கேரளாவில் கோட்டயத்தில் பிறந்தேன். அங்கே என்னோடய ஸ்டடீஸ் எல்லாம் கேரளாவில், அப்புறம் வந்து பெங்களூர், அப்படி தான் படித்தேன். நான் இந்த ஆர்ட்டில் வரதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோடய சொந்த இஷ்டம் தான். என்னோடய பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் தான் வந்திருக்கேன். அதுக்கு பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க மரைன் இன்ஜினியரிங் படிக்க விட்டுட்டு ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கே வந்ததுன்னு கேட்டேன். அப்படி தான் இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணதும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. படிச்சுட்டு இருக்கும்போது பத்திரிகையில் வேலை கிடச்சிது. அப்படி நிறைய கேரளாவில் மலையாளம் பத்திரிகையில் வீக்கிலிஸ்லாம் ஒர்க் பண்ணேன். அதே போல் தமிழ்நாட்டிலும் வந்து நம்மளோட நக்கீரன் பத்திரிகையிலும் நிறைய மேகசின்ஸு கவர் பேஜஸ் நிறைய, எஸ்பெஷலி அந்த ஜெயில் சிங் அவர்களோட கவர் பேஜ், அவரோட பயோகிராஃபி கவர் பேஜ் பண்ண முடிஞ்சது. அப்படி நிறைய எனக்கு லக்கு வந்து அமைஞ்சது. இப்போ நீங்கள் வரைஞ்ச ஒரு சில ஓவியங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வந்து நிறைய அமேசிங்கான ஒரு ஓவியம்லாம் பார்த்தேன். எங்களுக்காக ஒரு 3 ஓவியத்தை பற்றி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு இருக்க ஒன்று, ஏற்கனவே வரைஞ்ச 2, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அடுத்து அதை பார்க்கலாமா? இது வந்து மூகாம்பிகா தேவி பெயிண்டிங். இது நான் கிரியேட் பண்ண ஒரு பெயிண்டிங்னு சொல்லலாம். பிகாஸ் கேலாமியூரை பற்றி ஸ்டடி செய்யும்போது இந்த ஃபிகர் டிராயிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அது வச்சுட்டு நானும் வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னல் போகாமல் அழகாக ஒரு அம்மன் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் ஒர்க் இது. ஏன்னா அதில் மைனூட்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் கேலாமியூரில். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே. சின்ன சின்ன ஒரு இன்ச் இடம் கூட டிசைன் இல்லாமல் இருக்காது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் என்னோடது. நான் அவ்வளோ மைன்யூட் ஒர்க் இருக்கு, டோட் வச்சு தான் இது பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் சில ஏரியா மட்டும் அந்த லைன்ஸ், குட்டி குட்டி லைன்ஸ் ரேகையும் வச்சு பண்ணியிருக்கோம். இது பட்டாபிஷேகம் பெயிண்டிங். இதில் வந்து ராமர் வந்து க்ரீன் கலரில், ப்ளூ க்ரீன் கலரில் இருக்கும். பழைய காலத்து அந்த லீஃப் எல்லாம் வச்சு, லீஃப் எல்லாம் பவுடர் எடுத்து எல்லாம் எப்படி பண்ணாங்க, அரைச்சி எப்படி எடுத்தாங்க, அதெல்லாம் டெக்னிக்கல் வைஸ் பயங்கரமாக இருக்கும். அதே போல் இதில் வந்து சீதாதேவியோட பெயிண்டிங்ஸ். இது பண்ணுறது வந்து ஓரஞ்சு கலர், நம்ம நார்மல் ஒரு ஹியூமனோட ஒரு கலர் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கல்லில் எடுக்கிற கலைஸ். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கோயில்களோட சிலைகள் எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்து ரொம்ப வருத்தத்தில் தான் இந்த பிக்சர் நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னதான், எவ்வளோ அழகான சிற்பங்கள் இருக்காங்க, அதெல்லாம் உண்மையில் இப்போ இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் இமேஜின் பண்ணி பண்ணுற ஒரு பெயிண்டிங் தான் இது. லேடி வித் ஸ்டாச்சு, அந்த ஸ்டாச்சுவோட மாடல் மாதிரி ஒரு பொண்ணை நான் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் நான் அம்பாசடர் பல்லவ ஹோட்டலில் எக்ஸிபிட் பண்ணும்போது நம்ம ஆக்ட்ரஸ் செம்மீன் ஷீலாமா வந்தாங்க. ஷீலாமா 2 தடவை பார்க்க வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு தொட்டு பார்த்தாங்க, இது வந்து பெயிண்டிங்காக இல்லை வந்துட்டு பிரிண்டாக, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அவ்வளோ பிடிச்சிருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷீலாமா வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன், என்னை எனக்கு ட்ராயிங் சொல்லி தருவியன்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். என்னோடய எக்ஸிபிஷன் மட்டும் இல்லை, என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் ஷீலாமா வருவாங்க, எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இந்த பெயிண்டிங் வந்து மீடியம் யூஸ் பண்ணியிருக்கிறது ஆயில் பெயிண்ட் தான், பிளாக் அண்ட் ஒயிட்டும். அதே மாதிரி நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்னு பார்த்தா பிளாக்கும் ஒயிட்டும் மட்டும் இல்லை, அதில் இன்னும் வேறு கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணுவாங்க. ப்ளூ அண்ட் க்ரீன் கொஞ்சம் லிட்டில் பிட் ஆட் பண்ணி அந்த ஒரு ஒரு சிலையோட அந்த கலரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு நார்மல் ஒரு ஃபிகர் வரையும் போது நம்ம எனி கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது சில மாதிரி தானே இருக்கும். இது அக்ரிலிக் பெயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கனால இதில் வந்துட்டு பிளாக்கு ஒயிட்டு கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பழங்கால ஓவியம். இது வரைகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிடுச்சு. ஆயில் பெயிண்ட் பண்ணும்போது நம்ம 3 coatings பண்ணோம். ஃபஸ்ட் கோட்டிங் வந்து கேன்வாஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன மைனூட் ஒர்க் எல்லாம் பண்ணி 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 அது ஃபினிஷ் பண்ணுற மெத்தடு தான். அப்படி தான் இது பண்ணியிருக்கேன். பழைய காலத்து யூரோப்பியன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது ஒரு எக்ஸிபிஷனுக்காக நான் க்ரியேட் பண்ணால் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரீகாப்பி பண்ணேன் நான். இது இப்போ வந்து எப்போதுமே ஓவியம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் மோனலிசா ஓவியத்தை தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பார்ப்போம். ஏன்னா ஒரு அறையில் அந்த ஓவியத்தை வச்சுட்டு பார்த்தா அந்த ஓவியம் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் சரி, அது மாதிரி நாமளும் ஒரு டேவன்சி வரைஞ்சிருக்காரு, நாமளும் அது மாதிரி ஒன்று வரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் வந்து தான் ஓவியராகவே மாறுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மோனலிசா ஓவியம், ஒரே ஒரு ஓவியத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குன்னா இந்திய கலாச்சாரமும் பண்பாடும் வந்து ரொம்ப பெருசு. இப்போ கோயில்களில் போய் பார்த்தா சிற்பங்களாக இருக்கட்டும் ஓவியங்களாக இருக்கட்டும் அந்த மோனலிசா ஓவியங்களை விடவே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இந்த மோனலிசா ஓவியத்தை வச்சு ஒரு ஓவியராக மாறிக்கிட்டு இருக்க காலம் இருந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் நம்மளோட பண்பாடு பாரம்பரியம் இதை நோக்கி போயிட்டுருக்கீங்களே, அதை பற்றி சொல்லணும் தான். நம்ம அஜந்தா ஓவிய சிற்பத்திலேருந்து நம்ம வரணும். எப்படிங்கன்னா அதாவது 5th century சொல்கிறாங்க, அந்த காலகட்டத்துக்கு முன்னாடியே நம்ம பாறையில் வரைஞ்சிருந்தாங்க, நிறைய ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் ஏன் அஜந்தா நான் எடுத்து சொல்கிறேன்னா தத்துருவமான உருவங்கள் நம்ம செதுக்கினாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு ஸ்கெட்சு தேவைப்பட்டது. இப்போது மேபி ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஸ்கெட்சஸ் இருந்திருக்கும். அப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க மெஷர்மெண்ட்ஸ், அதாவது பழங்கால அந்த ஸ்தபதிங்க, அது ஒரு பழைய காலத்துலமே வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன ஜாப் என்ன ஜாப்னு தான் இருந்தாங்க. அவங்க அது கை மாறி கை மாறி கை மாறி அவங்க தலைமுறையை கொண்டு வந்திருக்கு இப்போ இது வரைக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம அது எல்லாரிலும் போய் ரீச் ஆகுது. இப்போ ரீசெண்டாக தான் கேரளா மியூரல் ஸ்டடி செஞ்சேன். கேரளா மியூரலை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வரும்போது நான் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக போனேன். அப்போ நிறைய பேர் வரைஞ்சி இப்போ வரைகிறத பார்த்து நான் ஸ்டடி செஞ்ச பிறகு ஒரிஜினல் பிக்சருக்கு போனேன். அது எல்லாமே அனலைஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு விஷயம், பெர்ஃபெக்டான ஃபேஷியல் மெஷர்மெண்ட்ஸ் பாடி அனாட்டமி அதில் இருக்க என்னை கண்டுபிடிச்சேன் நான். அதாவது எல்லா மியூரல் பெயிண்டிங்ஸுக்கும் இல்லை சிற்பத்துக்கும் பக்காவான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்குந்தாங்க. அதாவது தாளம் அங்குலம் எவோ அப்படி ஒரு மெஷர்மெண்ட்டு, நெல்மணியோட மேலே சின்ன டோட் இருக்கும்ல அந்த அளவு வரை நமக்கு இருக்கும். பரமாணு திரசரேணு அப்படி எல்லாமே நம்ம அந்த காலத்திலே கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் அவ்வளோ தத்ரூபமாக பண்ண முடிஞ்சது. எக்ஸாம்பிள் சொல்லணும் தான், இப்போ ஒரு கோயிலோட ஒரு கருவறைக்கு உள்ளே இருக்கிற ஒரு கடவுளோட உருவம் இப்போ எல்லோரும் வழிபடுற, ஏன் அதுக்கு ஏன் இவ்வளோ பவர் வருதுன்னா எனக்கு என்ன இனப்பட்டதுன்னா இப்போ நம்ம வெளியில் எல்லாமே சிவா விஷ்ணு பிரம்மா எல்லாம் இருக்காங்க. இப்போ அதெல்லாமே வந்து நம்ம அந்த அளவு கும்பிடுறது இல்லை, அதுக்கு அவ்வளோ பவர்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் ஏன் கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற கடவுளுக்கு ஏன் இவ்வளோ பவர், அந்த உருவத்துக்கு ஏன் பவர், அது அந்த சிற்பி அப்படின்னா விரத விருந்து தான் எடுக்கிறாங்க. நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வீடு விட்டு வேறு ஒரு இடத்துல ஒரு அதுக்கென்ன ஒரு வீடு கட்டுவாங்க. கட்டிட்டு அந்த காற்று வெளிச்சம் எல்லாமே வெளியே அதுக்குள்ளே வராமல் இருட்டறை தான், அதாவது ஒரு அம்மாவோட கர்ப்ப கிரகம் மாதிரி தான் அவங்க அது ரெடி பண்ணுவாங்க, வெளிச்சம் பார்க்கக்கூடாது. அப்படி அவங்க இருந்து அந்த சிலையை அந்த எண்ணெய் திரியில் அந்த வெளிச்சத்தில் பார்த்து தான் செதுக்குவாங்க. அப்போ இந்த நெல்மணியோட மேலே இருக்க இந்த டோட்டு வரைக்கும் அது கணக்கு இருக்கு. அப்படி அந்த 2 கண்ணும் பக்காவாக பண்ணுறது அதில் தான் இருக்கும். 2 கண்ணா ஈச் அண்ட் எவ்ரி வேர் அப்படி நுணுக்கங்கள் பார்த்து பண்ணுறது. ஏன்னா நைட்டு அவங்க தூங்குறது வரைக்கும் அந்த சிற்பத்தோடு கூட தான். ஏன்னா எங்கேயாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கா, அதாவது அவ்வளோ நுணுக்கத்தோடு அவங்க பண்ணதுனால தான் அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஓவியராக நீங்கள் வந்து இந்த பக்கம் நாம் போய் ஒரு ஜேர்னி பண்ணணும்,
நாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லெசன் எடுக்க லெசன் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காமல் ஒரு டீச்சராக மட்டும் நாம் ட்ராவல் பண்ணாமல் ஒரு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஓவியங்கள் வந்து எந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கே நம்ம சொல்லணும்னு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்கல்ல. அப்போ எடுத்து வைக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசித்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்குனீங்க? இதில் நான் அனாட்டமியை பற்றி அனலைஸ் பண்ணும்போது இது இருக்கிறது ஹியூமன் அனாட்டமியே தான், பக்கா ஹியூமனோட அனாட்டமி அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 feet வரைக்கும் இருக்கிற ஃபிகரோட மெஷர்மெண்ட் அதில் பண்ணி அதாவது நம்ம ஃபிகர் ட்ராயிங்ஸ் அதில் இருக்குது. ஏன் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா இது ரொம்ப ஜைஜென்ரிக்காக பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஓவியம் மட்டும் இல்லை, கேளாமியூரில் பக்காவான மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பாடி வந்துட்டு ஏன் நம்ம இப்போ ஒரு ஃபீமேல் ஒரு மெயில் பண்ணும்போது கை கொஞ்சம் ஜைஜென்டிக்காக பண்ணுவாங்க. அப்போ எல்லோரும் வேணால் வந்து பழைய காலத்தில் சிற்பங்கள் பார்க்குறதுனால அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு மித்தாலஜிக்கல் கான்செப்டில் இன்னும் அது வைக்கிறதுனால வந்து இது ஒரு ஹியூமனோட ஃபிகர் தான் அவங்க அன்னைக்கு செதுக்கி இருக்காங்கன்னா யாரும் திங்க் பண்ணலை. இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து கோயிலுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவுட் இல்லை. அப்போ நமக்கு இதை பற்றி ஸ்டடி செய்கிறதுக்கும் நமக்கு சான்சஸ் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா பழங்காலத்து அந்த ஒரு கம்யூனிட்டி விஸ்வகர்ம கம்யூனிட்டி தான் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்துட்டு என்னென்னா இது அதோட அளவுகள் எல்லாமே வந்து அவங்க கீப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ளதான் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த தலைமுறைகள் அவங்க என்ன படிக்கிறதுக்கு போகும்போது என்ன இப்போ சின்னதுலேருந்தே அந்த பையனை படிக்க வைக்கும்போது 1 by 1 ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வாசுவெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய அவனை எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் அந்த நுணுக்கங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம பப்ளிக்கு இந்த ஒரு விஷயம் தெரியல. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஓவியங்களில் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் வச்சு பண்ணது வந்து நம்மளோட ஃபிகர் ட்ராயிங்ஸ் வச்சு புக்கு பண்ணியிருந்ததுன்னா இன்றைக்கி ஆர்ட்ஸ் காலேஜிலும் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஃபிகர்ஸ் தான் எல்லோரும் படிச்சிருப்பேன். இப்போ வந்து அப்ராடில் இருக்கிறவங்க கொடுக்குற புக்கு தான் நம்ம படிக்கிறாங்க. ஆக்சுவலி எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நம்ம மதுரை மீனாட்சி டெம்பிள் நீங்கள் பாருங்கள், அங்கே வந்துட்டு கடவுள் மட்டும் இல்லை, ராஜாக்கள் இருக்கும், அடியாக்கள் இருக்கும், அது தாசிங்க இருக்கும், எல்லாருமே இருக்கும். இந்த ஃபிகர் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி அவங்கள ஒரு மாடலாக வச்சுட்டு புக்கு கிரியேட் பண்ணிக்கிறதான் நமக்கு இதை நமக்கே இங்கே படிச்சிருக்கலாம். நம்மளே கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஹியூமன் ஃபிகரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து ஓவல் ஷேப் தான், அது வட்டமாக தான் அது ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது மட்டும்தான் உண்மையாக இல்லை ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முக அமைப்பு தான் எப்போதுமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும், அதனால் கேட்குறேன் அந்த ஷேப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபேஷியல் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஆக்சுவலி பழைய காலத்து புக்ஸில் எல்லாமே வந்துட்டு நம்மளோட கேரளா மியூரலோட ஒரு புக்கும் அவைலபிளாக இருக்குது, அதிலும் வந்துட்டு ஓவல் ஷேப் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் இன்னும் வரைக்கும் எல்லோரும் ஃபேஸ்னால் இப்படி தான் இருக்கும், இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நான் அதை பற்றி ஸ்டடி செய்யும்போது நிறைய பிக்சர் நான் ரெஃபர் பண்ணேன். ரெஃபர் பண்ணும்போது அது இல்லை 5 methodsல் பண்ணலாம் தான் இந்த புக்கு மூலமாக நான் வெளியில் சொல்கிறேன். அதாவது அந்த 12 centimeter தான் ஒரு பேசிக் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் ஹியூமன் ஃபேஸும் கேரளா மியூரல் ஒரு சிற்பத்துக்கும் பண்ணியிருக்கு. அது 12 டிவைட் பண்ண ஒரு மெத்தேடு தான், 12 டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1/3, 1/4, 1/6, 1/12 அந்த மாதிரி கணக்கிலே போகும். இது அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் பண்ணியிருக்கேன் அந்த காலத்திலேயே. அப்போது இதில் என்னென்னா கேரளா மியூரலில் அந்த 5 டைப் ஆஃப் ஃபேஸஸ் இருக்குது, ரொம்ப ப்ரௌடான ஃபேஸ். அதாவது 12 centimeter ப்ளஸ் 3 each, ரெண்டு சைடு 18 வரும். 12 by 18 சைஸில் பண்ணி அப்படியே அந்த வைடான ஃபேஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒப்லாங்கான ஃபேஸ் இருக்கும். இப்போ நம்ம கார்ட்டூன் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதோட பேஸ் எல்லாமே வந்து கேரளா மியூரல் இருக்குது. ஸோ அதுதான் நான் இப்போ இந்த புக்கு மூலமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் நம்ம அந்த காலத்தில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி ஆனிமேஷன் படிக்கிற பசங்களுக்கும் இது ரெஃபரன்ஸ் வச்சு நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ வந்து ஒரு ஓவியர் ஒரு ஓவியம் வரைகிறார் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு எப்படி அவர் லைட்டிங் கொடுக்குறார்? ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் வந்து படத்தில் வந்து லைட்டிங் வைக்கணும், இந்த லைட்டிங் வச்சா இந்த இடத்துல அந்த ஃபேஸுக்கான ஒரு வேல்யூ தெரியும், இந்த ஃப்ரேம் அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரேமில் பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஒரு ஓவியராக இருக்கும் பொழுது ஒரு லைட்டிங் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி, அது அந்த ஒரு மெத்தடு எப்படி? இல்லை அதுக்கு நிறைய ஸ்டடிஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து பழைய காலத்திலாம் பார்த்திங்கன்னா சன்லைட் மட்டும்தானே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த சன்லைட்டை எங்கே இப்போ நம்ம ஃபேஸில் பட்டால் எந்த இடத்துலலாம் அது வரும், எங்கே மீடியம் வரும், எந்த டார்க் வரும், அதுக்கு நிறைய ஸ்டடிஸ் வேணும். ஒரு நாள் ரெண்டு நாளில் படிக்க முடியாது. அதை பற்றி ஒரு ஸ்டடியே ஆர்ட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய ஓவியம் வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னு கூட சொன்னீங்க, மெரெயின் இன்ஜினியருக்கு போகாமல் ஏன் ஓவிய பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு துறை பக்கம் வரும்பொழுது அதை பற்றின ஒரு ஆர்வம் நிறையா இருக்கும் நமக்கு, நாம் இந்தந்த விஷயங்கள்லாம் தேடணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும்
எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு? ஓ, நாம் இவ்வளோ வச்சுருக்கோம், இதை நாம் வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணாமே இருக்கோமே. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கேரளாவில் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்காம நம்ம இந்த சொசைட்டிக்கு கொண்டு வராமல் இருக்கோமேன்னு நினச்சது. எந்த விஷயம் உங்களை வியக்க வச்சுது? எந்த ஒரு எனக்கு எல்லாமே நம்மளோட இப்போது கோயில்கள் இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே நம்ம ஒன்றராக இருக்கும் இல்லையா? நீங்கள் இப்போ யூடியூப்ல எல்லாம் பார்க்குறீங்க. எனக்கு என்னென்ன சர்ப்ரைஸாக தோணுது என்னதான், ஒரு ஃபிகர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவரோட பாடி காமிக்கிறாங்க. அதில் வந்துட்டு எப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபேஸு, அது அதோட ரெண்டு ஆங்கிளும் அவங்க காமிக்கிறாங்க. கையோட பொசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரு சைடு இப்படி நம்ம பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபிகர் கரெக்டு, இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு இது கரெக்ட். ஆனால் ரெண்டு மூணு ஃபேஸ் இருக்கும் இதில், ஒரு ரெண்டு சைட் போஸ் ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் ஃபேஸு. இதே வச்சு நம்ம தாராசுரத்தில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து நம்ம நீங்கள் பார்த்துருக்கீங்க எலிஃபென்ட் அந்த காளா, இதே மாதிரி ரெண்டுமே சேர்ந்து ஒரே ரெண்டு சைடில் பார்த்தா ரெண்டு மாதிரி. அதே மாதிரி நமக்கு ஒன்றரான நிறைய நிறைய விஷயம் பொக்கிஷங்கள் நம்ம ஊரில் இருக்குது. நீங்கள் போ நிறைய கோயில்கள் போயிருப்பீங்க, நிறைய சிற்ப கண்காட்சிகள் போயிருப்பீங்க, அப்புறம் ஓவிய கண்காட்சிகள் போயிருப்பீங்க. எந்த ஓவியம் உங்களையே வியக்க வச்சுருக்குது அமேசிங் அப்படின்னு சொல்லும்போது நான் எந்த ஓவியம் சொல்லுவீங்க? இது வந்து உலகத்தரமான ஒன்று, வேறு எந்த ஒரு நாட்டோட பண்பாட்டோடையும் ஓவியத்தோடையும் இதை கம்பேரே பண்ண முடியாதுன்னா நீங்கள் எந்த ஓவியத்தை சொல்லுங்கள்? ஆக்சுவலி என்ன எனக்கு சர்ப்ரைஸ் ஆனது வந்துட்டு கேரளா மியூரல் தான், பழைய காலத்து மியூரல் பெயிண்டிங்ஸில். அஜந்தாவில் நம்ம இப்படி ஸ்டடி பண்ணி வரும்போது கேரளாவில் வந்துட்டு ஏன் இவ்வளோ தத்துருவமான ஃபிகர்ஸ் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்ன ஒன்றரை தோண ஸ்கல்ப்சர்ஸ் இருக்காங்க, அதாவது நம்ம ராமப்பா டெம்பிள் தெலுங்கானா, சென்னகேசவா கர்நாடகா, கேரளா இங்கே மதுரை மீனாட்சி டெம்பிள், ஸ்ரீரங்கத்தில் அந்த டெம்பிளில், இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனாட்டமி உங்களுக்கு அங்கே பார்க்கலாம், வெரைட்டிஸ் எல்லாம். இதெல்லாமே வந்து நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்கணும், இவ்வளோ அழகானவங்க, இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குமே அப்படியெல்லாம் யோசிக்கும்போது. இன்னொரு என்ன ஒன்றராக்கிய விஷயம் என்னென்னா ஓர்னமெண்ட்ஸ் பண்ணுறது, அதாவது கழுத்தில் காதில் கையில் இதெல்லாம் போடுறதுக்கு அந்த மாச்சிங்கான ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கே க்ரியேட் பண்ண, அப்போது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி என்ன. இன்னொரு ஒன்றர் என்னென்னா ஹியூமன் ஃபேஸ் வித் ஆனிமல் பேட் அதோட பாடி வச்சு பண்ணுறது, ஜஸ்ட் ஆப்போசிட்டும் அதே மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி சொல்லணும்னா அர்த்தநாரீஸ்வரா இல்லை ஹரிஹரா சொல்லி தான் ஆகணும், பிகாஸ் என்னோடய கான்செப்டில் நான் சொல்கிறேன். அதாவது எல்லோரும் என்ன நினைக்கிற கடவுள் அந்த ஒரு கான்செப்ட், அது ஒன் சைடு, அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஏன்னா அவர் எப்படி இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மெயிலுக்குள்ளே இன்னொரு ஃபீமேல் இருக்க கேரக்டர் இருக்கும், ஒரு மெயிலுக்குள்ளே இன்னொரு மெயிலோட ஒரு கேரக்டரும் இருக்கும், ரெண்டு டைப்பாக நம்ம பார்க்குறீங்க. அதுதான் அவங்க ஃபிகராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பேர்ட் வித் ஹியூமன் பாடி இல்லை ஆனிமல் வித் ஹியூமன் பாடி வரும்போது இல்லை வந்து ஆப்போசிட்டும் வரும்போது அது அவரோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இது அதே போல் க்ரியேட்டிவிட்டி, எல்லாருமே வந்து கடவுள் ஒன் சைடு இருக்கட்டும், ஆனாலும் வந்து உண்மையில் எனக்கு ஃபீல் ஆனது இதே தான், நமக்குள்ளே இருக்க இன்னொரு ஃபீமேல் இருக்கும், அது நம்ம வந்து எது டெவலப் பண்ணி எடுக்கிறேனோ அதுதான் நமக்கு ஃப்யூச்சரில் அப்படி நம்ம மாறிடுவாங்க. ஒரு ஓவியரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஒரு ஓவியம் வரையும் பொழுது? ஏன்னா நான் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஓவியம் வரையணும்னு ஆசைப்படும் பொழுது என்னோடய எமோஷன் எப்படி இருக்கணும்? நான் வந்து கோபமாக இருக்கேன், ஆனால் சந்தோஷமான ஒரு விஷயத்தை வரையணும், அதுதான் என்னோடய ஒரு டார்கெட்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு அதான் சொல்கிறேன் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது, நான் ஆனால் என்னோடய எமோஷன் வந்து கோபமாக இருக்குது, ஆனால் நான் சந்தோஷமான ஒரு ஃபிகர் வரையணும். ஹவுஸ் இட்ஸ் பாசிபிள்? எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் கண்ட்ரோல் வந்து ஒரு ஓவியருக்கு முக்கியம்னு நினைக்கிறேன்? இமோஷனல் கண்ட்ரோல் கிடையாது, ஒரு ரியலான ஒரு ஓவியருக்கு மிக முக்கியமானது வந்து ஒரு ஆக்டரோட சேம் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும். ஈவன் சிங்கர்ஸ் ஆனால் கூட நான் அது நிறைய தடவை நான் என்னோடய மைண்டில் ஃபீல் ஆகியிருக்கேன், நான் எல்லா எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கக்கூடியதுன்னா அவரோட நடிகனாக இருக்கணும் இல்லை நடிகையாக இருக்கணும் அவருக்குள்ளுக்குள்ளே. ஏன்னா தோற்றத்தில் நீங்கள் வந்துட்டு அவங்கள ஒரு சிங்கராக பார்க்குறீங்க, அவரோட அந்த ஃபீல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும்னா அவருக்குள்ளே அது இருக்கணும். அதே மாதிரி தான் ஓவியத்திலுமே, இப்போ ஒரு சேடான ஒரு இது பண்ணும்போது நான் ஹாப்பியாக இருக்கிற டைம் இல்லை ஜஸ்ட் ஆப்போசிட் ஆனால் கூட அந்த மொமெண்ட்டில் போகும்போது நம்ம அந்த ஒரு வாய் வந்து சேட்னஸ் கொடுக்கணும்னா அந்த சேட்னஸ் எப்படி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னா நமக்கு அதுக்கு உள்ளே இருக்கணும், இதெல்லாம் நம்ம ஃபீல் வந்தால் தான் நமக்கு அது பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்ராட்டில் உள்ள புக்ஸ் எல்லாம் நாம் வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அப்ரோச் வந்து மாறணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது, அது எவ்வளோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறேன்?
ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் விட்டுட்டோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட ஓவியங்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச க்வெஸ்சன் இது தான். ஆக்சுவலி என்னென்னா இப்போ எப்ரோவில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபிகரை வச்சு அனாட்டமி கிரியேட் பண்ண மாதிரி நம்மளோட பேசிக் வச்சுட்டு நமக்கு இத்தனை வெரைட்டி ஃபிகர்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க, அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதெல்லாம் வச்சுட்டு நம்மளை ஒரு ஹியூமன் அனாட்டமி ஒரு புக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு படிக்க கொடுக்கணும் தான் என்னோட கருத்து, பிகாஸ் அதுதான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் தஞ்சாவூர் மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை ரொம்ப அழுத்தி சொன்னீங்க, அந்த அங்கே உள்ள ஓவியங்கள் பயங்கரமாக இருக்கும். அங்கே நான் பார்த்த விஷயம் வந்து சுழலும் லிங்கம், எந்த பக்கம் நின்னாலும் அந்த லிங்கம் நம்ம பக்கம் பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த டிராயிங் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி அந்த காலத்தில் ஒரு 3D வியூவில் எந்த பக்கம் பார்க்குற மாதிரியும் இது மாதிரியான ஒரு ஓவியம் இருக்குது அப்படிங்கிறது என்னோடய சின்ன வயசில் நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோட மெத்தட் எப்படியாக இருந்திருக்கும், அது எப்படி வரைஞ்சிருப்பாங்க அந்த சுழலும் லிங்கம்? ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆளை எங்கே இருந்தாலும் பார்க்குற மாதிரி ஒரு மெத்தட் மீன்ஸ் அது நம்ம கண்ணு வரையும்போது கொடுக்குற அந்த ஒரு கலரிங் மெத்தடு தான். அது வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு பண்ண, நீங்கள் மொனாலிசா சொன்னீங்க அதே மாதிரி நம்ம நிறைய ஓவியங்கள் நமக்கும் இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ நான் இது இந்த புக்கோட கவர் பேஜ் பண்ண பிக்சரை நீங்கள் வச்சுட்டு பாருங்கள், அது பார்த்தாலும் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஃபைனல் வந்துட்டு நம்ம ஒரு அதுக்குன்னு உயிர் கொடுக்குற மாதிரி கேலமியூரல் ரயர் தான் அப்படி. ஆனால் வந்து நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஒரு டோட்டு வச்சு கொடுப்பாங்க, அந்த டோட்டு தான் நமக்கு அதிகமாக வந்து அதை எடுத்து காமிக்கும். இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துல அந்த கரெக்டாக இருக்கணும் அந்த ஃபைனல் பண்ணுறது. இப்போ ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் ஈஸியாக வரைஞ்சிடலாம், அவங்க தான் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் இப்போ ஒரு திருநங்கை முகத்தை வரையணும், திருநங்கையே ஒரு ஓவியமாக வரையணும், ஆனால் அது திருநங்கைன்னு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிரமமான விஷயம்? அர்த்தநாரியை பற்றி நீங்கள் சொல்லும்போது இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு, அதனால் கேட்குறேன். அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தவர் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்குள்ளே ஒரு ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இருக்குது ஒவ்வொரு மனுஷனும், குணாதிசயத்தை பற்றி தான் அந்த ஒரு கேரக்டரே உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த ஓவியமே வரையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு திருநங்கையை திருநங்கையாக காட்டுவது ஓவியத்தில் எவ்வளோ கஷ்டமான விஷயம் எனக்கு? அது நீங்கள் ரொம்ப டஃபஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் இந்த மாதிரி க்வெஸ்சன் யாருமே உலகத்தில் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒரு ரீசனாக, திருநங்கை மீன்ஸு பொதுவாக எல்லாரையிலும் ஒரு 75-80% வச்சு தான் சொல்கிறேன். சில பேர் ஃபீமேல் மாதிரி அப்படி ஒரு ஃபீமேலை விட அழகானவங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. யார் பார்த்தாலும் அது பொண்ணு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இருக்கு. அவங்கள விட்டுட்டு மேன்லியானவங்கள தான் எடுக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் இப்போ ஒரு மோஸ்ட்லி ஒரு ஜென்ஸோட ஃபேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு மீசை இல்லாமல் வரையும் போது ஒரு ஃபீமேல் ஆக்கிட்டேன்னா அவங்களோட அந்த இது வருதுண்டு, அதுதான் சொல்ல முடியும். தவிர சில சில ஃபீஸ் இப்போ நான் சொல்கிற ஒரு ஃபீமேல் நம்ம வரையும்போது க்ரியேட் பண்ணும்போது மூக்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ராடாக இல்லாமல் லிப்பெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது நம்ம அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ணில் நீட்டி வரையும்போது ஒரு ஃபீமேல் வரும், அது நம்ம ஒரு மெயிலுக்கு கொடுக்கும்போது அதொரு பொண்ணு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுதான் நிறைய பேருக்கு தெரியல அந்த டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாத்திலுமே அழகானவங்க இருக்காங்க, நீட்டு கண் இருக்கிற ஜென்ஸும் அழகானவங்க இருக்காங்க. இப்போ வந்து கிரீஸ்லையாக இருக்கட்டும், அப்புறம் அதர் யூரோப் கண்ட்ரீஸ்லையாக இருக்கட்டும், அந்த ஸ்டாச்சுவாக இருக்கும், ஸ்டாச்சுலாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் அதை விட அதிசயமான ஒரு விஷயம் நான் என்னென்னு பார்க்குறேன்னா, நம்ம ஓவியங்கள்லேயும் இருக்கட்டும் முக்கியமாக சிற்பங்களில் சொல்கிறேன், அந்த சங்கிலியை கூட கல்லால் செதுக்கியிருப்பாங்க, அந்த உடல் நரம்பெல்லாம் கூட தெரியும். அதை விட இது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு, எப்படி ஒரு சங்கிலியை வந்து கல்லால் செய்ய முடியும், இரும்பால் செய்கிற ஒரு சங்கிலியை எப்படி கல்லால் செய்ய முடியுங்கிற ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அந்த ஆச்சரியம் உங்களுக்கும் இருந்திருக்கா? அதை பற்றி நீங்கள் ஏதாச்சும் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னதான், ஒவ்வொரு ஆனிமல்ஸை க்ரியேட் பண்ணி க்ரியேட்டிவ் ஆனிமல்ஸ்னு சொல்லலாம். இப்போது கேளமீரில் அது வரைஞ்சிருக்கும், அதே மாதிரி சிற்பங்கள் உங்களுக்கு பயங்கர லயன் ஃபேஸ் இருக்கும், பாடி வந்துட்டு வேறு ஏதோ அனிமல் இருக்கும், அப்படி இதெல்லாம் வாய் திறந்துருக்கமோ அதுக்குள்ளே போல் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அதை விட ஆச்சரியம் இதே மாதிரி தானே, நரம்பெல்லாம் நத்திங் இஸ் தேர் நமக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அதாவது சப்த ஸ்வரங்கள் அது பண்ணுற அந்த கல் பார்த்து, கல் எடுக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலை எடுக்க போகும்போது அவங்க பார்ப்பாங்க அந்த விரதம் இருந்து, அந்த தட்டி பார்க்கும்போது அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க இந்த மெயில் ஃபீமேல் இது ரெண்டும் இல்லாதவங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஒரு கடவுள் ஒரு மெயிலோடதுன்னா அவங்களுக்கு அந்த சவுண்டு தெரியுமா, ஃபீமேலோடதும் அவங்களுக்கு அந்த சவுண்டு தெரியுமா, அதுதான் என்னை ஆச்சரியப்படுத்தினது. எப்படி கண்டுபிடிச்சாங்க இது ரெண்டும் இல்லாதவங்க அவங்க விட்டுடுவாங்களா? எப்படி நிறைய வண்டேஸு நம்ம காலத்தில் நம்ம ஆளுங்க செஞ்சது அவங்களே இருக்குது. ஓகே, இப்போ உங்களோட புத்தகம் ரிலீஸ் ஆணுச்சு, இந்தியாவின் தொன்மை கலை
அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மொழிகளில் இந்த புத்தகம் ரிலீஸ் ஆணுச்சு. நடிகை செம்மின் ஷீலா அவர்கள் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தொன்மையான விஷயங்களை எடுத்து செய்யும் பொழுது அதை புத்தகமாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எப்போதுமே நம்மளோட தேடலை ஒரு புத்தகமாக போடும்போது அதோட வெற்றியே வேறு விதமாக இருக்கும். இந்த புத்தகம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஆக்சுவலி என்னோடய மைண்டில் ஒரு கான்செப்ட் வந்தது, எப்படி ஆனாலும் நல்ல அனாட்டமி புக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவே. நிறைய குட்டீஸ் இருக்காங்க. குட்டீஸ் மீன்ஸு ஓட்டிசம் வந்து குழந்தைங்க கிளாஸுக்கு வருவாங்க, அதில் ப்ரீமச்சர் கிட்ஸு நிறைய இருப்பாங்க. இவங்களை எல்லாமே வந்து என்னோடய குழந்தை மாதிரி பார்த்து தான் பண்ணுறேன். அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இன்னும் இன்னும் மேலுக்கு மேல் சொல்லி கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஆர்ட்டை பற்றி கேட்கும்போது இன்னும் தி பெஸ்ட்டாக என்னோடது கொடுக்கணும்னு நினச்சிதான் அனாட்டமி ஒரு புக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன். அப்போ தான் என்னோடய கேரளாமியூரிலும் மைண்டில் வந்தது. அப்போ அதை பற்றி ஸ்டடி செய்யும்போது ஃபிகர் ட்ராயிங்ஸ் இதிலேயே இருக்குது, அப்போ ஏன் ஒரு கம்பேர் ஸ்டடியை கொடுக்கக்கூடாது? இதுதானே மனிதனோட ஒரு பாடி இது தான், ஷேப்பு மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பேசிக் மெஷர்மெண்ட் ஒன்று தான். இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஸ்கல்ப்சரோடதும் ஆட் பண்ணி அந்த புக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது. அப்போது செம்மின் ஷீலாமை பார்க்க போனால் பார்க்க போகும்போது ஷீலாமை என்கிட்ட சொன்னேன், நந்தகுமார் நீங்கள் ஒரு புக்காக பண்ணாதீங்க, பெரிய புக்கந்தான் உங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், ரேட்டெல்லாம் ஹெவியாக இருக்கும், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி இருந்தால் ஓகே 2 புக்காக பண்ணுங்கள் அப்படி சொல்லி அவங்களோட சஜஷனில் தான் இது சின்ன புக்காக மாற்றினது. இதில் வந்துட்டு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஃபேஷியல் ட்ராயிங்ஸ், 5 மெத்தடில் ஃபேஸ் வரையலாம் அதுவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு பஞ்சதாளம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தசதாளம் வரை, தசதாளம் மீன்ஸ் 8 feet இருக்கிற மனுஷனை வரையதும், மேல் அண்ட் ஃபீமேல் வரையிற மெத்தடும் இதுலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போது அது ஹியூமன் ஃபிகர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு நம்ம ஓவியங்களை நம்ம கேரள ஓவியங்களாகட்டும், ரெண்டுமே பண்ணக்கூடிய அதை பார்த்தா திடீர்னு புரிஞ்சிக்கக்கூடிய லெவலில் தான் இது பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லாமே கிரிட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிட்டுக்குள்ளே ஃபேஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி 1 by 1 வரும், அது 10 வரைக்கும் வருதோ 9 அப்படி. அப்போது எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த புக்கு வாங்கி ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னாங்க.